பொறாமைக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்னும் அடாத பாவி இருப்பார்கள். வசி வாய்ப்புள்ளவன் கோடீஸ்வரன் பல கோடிக்கு அதிபதியாயிருப்பான். யாரையும் நடைய ஒரு ஏழை எளியவன் பொறாமை பற்றி பேசினால் அவனை பழி வாங்கி விடுவான். இவன் பொருள்கூடாத பாவி, செல்வம் இருந்தும் ஐ அதிக அது அந்த நம்பரை அதிகமாக்க வேண்டும். இப்போ நேற்று போன வருஷம் எத்தனை லட்சம் வருவாய், 50 லட்சம், எவ்வளோ இருப்பு இருக்குது, 3.5 கோடி இருக்குது போக, அடுத்த வருஷம் 4 கோடி இருப்பு, என்றைக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது பாவம் மூட்டை போய்கிட்டே இருக்கு, கட்டட மாட்டை ஒயின்னுகிட்டே இருக்குது, பாவம் மூட்டை போய்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு ஒன்று பொருள் செய்தோ அந்த அளவுக்கு அவன் பாவி. என்னை அவனை பார்த்து பாவிக்கிறேன்னா, செலவு சீலையில் அவன் கடவுள் எதுக்கு கொடுத்தான்னு பொருள். ஒரு பொருளை 95 ரூபா போல 100 ரூபாய் விட்டுருக்கிறாய், 50 உழைப்பு 50 வள்ளி உழைப்பாங்கிட்டு 20 ரூபா 20 வள்ளி கொடுத்துருக்குற அவன் மூலமாக வந்து பல பேர் கொடுத்த பொருள் தம்பி, அது உன் காசு இல்லை. நீ பாடுபட்டது எவ்வளோ ஒன்றே இருக்கு 100 கோடி, நீ பாடுபட்டது எந்த மிஞ்சி மிஞ்சி போனால் உடல் உழைப்பாலும் அறிவு திறத்தால். என் மூளை சிரமமாக சிரமப்பட்டேன், நான் அறிவு திறத்தால் அதுக்கு என்ன கூலி? நான் சிறந்த அறிவுள்ளவன், வியாபாரத்துக்குரிய அறிவுள்ளவன். 50 வள்ளி காலையிலேருந்து வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு வந்து வியாபாரம் செஞ்சேன், அதுக்கு ஒரு 10 வள்ளி. ஆக உன் உழைப்பதில் இன்றைக்கி வந்துக்கு ஒரு 1000 வள்ளி வந்திருக்கு. உனக்கு ஒரு லாபம் என் திறமைக்கும் நான் என் அறிவுக்கும் என் உழை உடல் உழைப்புக்கும் எனக்கு 60 வள்ளி அல்லது 80 வள்ளி தான். அதே என் சொந்த காசு. பின்ன 980 வள்ளி 920 வள்ளி அது பொதுமக்கள் காசு. இதை உணர என்னால் முடியலையப்பா. நான் செல்வத்தை கணக்கு சேர்த்துக்கிட்டே வந்தேன்னா, கணக்கு சேர்த்துட்டே இருந்தே பாவம் சேரணும் ஒன்று தெரியாது. அதுக்கு தான் உன் திருவடியை பட்டுக்கிறேன். அதுக்கு ஏன் உன்ட்ட பாரு செல்வம் வந்திருக்கு, ஏன் உன் திருவரால் செல்வம் வந்திருக்கு, என்ன செய்ய எனக்கு தெரியல. புண்ணியம் செய்தோ நான் ஆசை பெறத்துக்கு தான் எனக்கு செல்வம் கொடுத்துருக்கு எனக்கு தெரியல. அடி எனக்கு செல்வம் இல்லை பெருக்க வேண்டும், எளிய எளிய மக்களுக்கு பயன் உள்ளான கவலை உண்டு, புண்ணியத்தை தேடிக்கணும்னு கேட்டியே. நான் கேட்டியே நீ செல்வம் பெருக்கணும்னு கேட்டால் அள்ளி கொடுத்தேன். அந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்யணும்னு கேட்கணும். இந்த செல்வத்தை கொண்டு நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்தேன், முன் செய்த நிர்பணியால் செல்வம் வந்திருக்கு, இந்த முன் செய்த புண்ணியத்தால் வந்த செல்வத்தை நான் மேலும் புண்ணியம் செய்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடைய வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும், கேட்கணும் செல்வம் எதுக்கே கொடுத்தேன்னு கேட்டான். ஆ செல்வம் கொடுத்துருக்குறேன், எது கொடுத்தேன். செல்வத்தை புரிந்து கொண்டால் நீ புண்ணியவன் ஆவாய், ஏன்னா நீ நரகத்துக்கு போவ. இந்த மாதிரி கிடக்கிறான் பார்த்தியா ரோட்டில், சாலை ரோட்டில் போகிறான் வரவன் கையை நிற்கிறான் பார், போதை பொருள் கடுமையாக நிற்கிறான் பார், புரிஞ்சுக்கவனே. ஆக இப்படியெல்லாம் நடிந்து கிடக்கிறான். இந்த நலி உனக்கு வராமல் இருக்குன்னா இந்த பொருளை எப்படி செய்யுது? ஆக எப்படி அடிப்படை? செல்வம் சேரும்போதே பாவமும் சேரும் என்று நினைக்க வேண்டும். அப்போ எல்லாருமே ஏதோ நினைக்கணும், ஏதோ நினச்சி போகிறான். ஜென்மத்தை கிடைத்தட்டை விரும்பி நிகழ்ந்தவன் இதை வேண்டும். ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறவனுக்கு இந்த அறிவு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் இப்படி தான் நிலைமை காலை அந்திய காலத்தில் அவன் சொல் பொருளானாம் எல்லாம் என்று இயாது இவரும் வல்லானாமானா பிறப்பனான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.